அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் பார்வையிட இருக்கின்ற இடம் யாழ்ப்பாணத்திலிருந்து நைனா தீவு என்கின்ற ஓர் அழகிய தீவின் பக்கம் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அந்த நைனா தீவுக்குள் அல்லாஹுடைய இறை நேச செல்வர்கள் அடங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம். அந்த இடத்தை தரிசிப்பதற்காக வேண்டித்தான் இப்பொழுது நாங்கள் போய்கிட்டிருக்கின்றோம். வாருங்கள், நமது ஆன்மீக தலங்கள் பகுதி வீடியோ பதிவுக்குள் போகலாம். அகிலம் காக்க அண்ணல் தந்த அழகு ஹாஜாஜி, உம் உதயம் தேடி ஓடி வருவேன் உத்தம ஹாஜாஜி. என் இதயம் நோக்கி சீராய் வைப்பீரேந்தல் ஹாஜாஜி. அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே. அகிலம் காக்க அண்ணல் தந்த அழகு ஹாஜாஜி, உம் உதயம் தேடி ஓடி வருவேன் உத்தம ஹாஜாஜி. என் இதயம் நோக்கி சீராய் வைப்பீரேந்தல் ஹாஜாஜி. எம் எஜமானே எழில் கண்ணை திறந்தீடுவீர், என் இதயத்தில் இதமாக நுழைந்தீடுவீர். எம் எஜமானே எழில் கண்ணை திறந்தீடுவீர், என் இதயத்தில் இதமாக நுழைந்தீடுவீர். அணு அணுவாக அண்ணலை அழைக்கின்றேனே. இதோ இருக்கின்றது நைனா தீவு. அந்த நைனா தீவை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கடல் நடுவிலே சூழப்பட்ட ஒரு இடம். அந்த தீவு இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து குறிக்காட்டுவான் என்கின்ற ஒரு ஊர் வரும். அந்த குறிக்காட்டுவான் என்கின்ற ஊரில் இருந்து பாதையில், அதாவது போட்டிலே தான் போக வேண்டும். அப்படியான ஒரு அழகிய இடம்தான் இந்த நைனா தீவு என்று சொல்லக்கூடிய அந்த இடம். இப்பொழுது நாங்கள் அந்த இடத்தை தரிசிப்பதற்காக வேண்டி வாங்க போகலாம். நாங்களும் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போகலாம். அகிலம் காக்க அண்ணல் தந்த அழகு ஹாஜாஜி, உம் உதயம் தேடி ஓடி வருவேன் உத்தம ஹாஜாஜி. என் இதயம் நோக்கி சீராய் வைப்பீரேந்தல் ஹாஜாஜி. அஜ்மீர் வருவேன் அண்ணல். குறிக்காட்டுவான் பகுதியில் இருந்து நைனா தீவுக்கு செல்வதற்கு போட்டுக்கள் அரசாங்கத்தினால், அதே போன்று தனியாரினுடைய போட்டுக்களும் சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றது. எப்படி நாங்கள் பஸ்களிலே போவோமோ அதுபோன்றுதான் இந்த இடத்திலிருந்து கடலிலே சுமார் நைனா தீவுக்கு 20 நிமிடங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த போட்டுக்குரிய கட்டணங்கள், பெரிய கட்டணங்கள் எதுவும் கிடையாது, சாதாரணமான கட்டணங்கள் தான் அறவிடப்படுகின்றது. மிக குறைவாக 100 ரூபாவுக்கும் குறைவாகத்தான் அந்த கட்டணங்கள் அறவிடப்படுகின்றது. இதிலே போய் நைனா தீவினுடைய ஒன்றோ பன்சரை செல்லுகின்ற பாதை, அப்படி அல்லது நாகதீப கோவில் இருக்கின்றது அந்த பாதையினூடாகத்தான் இறங்க வேண்டும். அதிலிருந்து இறங்கி அங்கே இருந்து பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு பஸ் வண்டிகள் இருக்கின்றது. அதிலே செல்லுவதற்கும் இயந்திரம் போல் என்னுள் ஈர்த்தீடும் இயல்பாக மாற்றிடுவீர். யா ஹாஜாஜி, யா ஹாஜாஜி, அழைப்பீரெம்மை அருகினிலே, அழைப்பீர் பணிந்தீட அழைத்தீடுவீர். அகிலம் காக்க அண்ணல் தந்த அழகு ஹாஜாஜி, உம் உதயம் தேடி ஓடி வருவேன் உத்தம ஹாஜாஜி. என் இதயம் நோக்கி சீராய் வைப்பீரேந்தல் ஹாஜாஜி. அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே,
அஜ்மீர் வாய் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கீழக்கரை நகருக்கும் நைனா தீவுக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள் இருந்திருக்கின்றன. கீழக்கரை வாழுகின்ற முஸ்லீம்கள் நைனா தீவிலும் வசித்து வந்த வரலாற்று செய்திகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் நைனா தீவிலே இருக்கின்ற பள்ளி வாசலை தான் நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். 2009 இந்த பள்ளி வாசலிலே ஓர் ஜியாரம் இருந்தது. ஒரு இறைநேச செல்வி சுல்தான் பிபி உம்மா என்றும் அழைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறைநேச செல்வியினுடைய ஜியாரம் இந்த பள்ளி வாசலிலே முன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை கட்டிடமாக அமைந்திருக்கின்றது. இதோ காண்கின்ற அந்த வெள்ளை கட்டிடம் இதுதான் அன்றைய காலத்தில் ஜியாரமாக இருந்தது. அரபு நாட்டிலிருந்து வந்த ஓர் அரபி பள்ளிவாசலை கட்டித்தருகிறோம், இந்த ஜியாரத்தை உடையுங்கள் என்று சொன்னதற்காக ஜியாரம் உடைக்கப்பட்டு இருந்தது. அதை நாங்களும் 2009 பார்த்து வந்தோம். அப்படிப்பட்ட ஜியாரம் உடைக்கப்பட்டதற்கு பின்னால் ஊரில் பல பஞ்சங்கள் ஏற்பட்டதை அந்த ஊர் மக்களே தெரிவித்திருந்தார்கள். இந்த ஜியாரத் இருக்கின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக பஸ்களிலே சொன்னால் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதுதான் ஷேக் முகமது வலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃப் அமைந்திருக்கக்கூடிய இடம். வாருங்கள், அந்த தர்கா ஷரீஃபை நாங்கள் பார்வையிடலாம். தேடியோடி வருவேன் உத்தம ஹாஜாஜி, அகிலம் காக்க அண்ணல் தந்த அலஹு ஹாஜாஜி, உம் உதயம் தேடி ஓடி வருவேன் உத்தம ஹாஜாஜி, என் இதயம் நோக்கி சீராய் வைப்பீரேந்தல் ஹாஜாஜி, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அஜ்மீர் வருவேன் அண்ணல் காணவே, அகிலம் காக்க அண்ணல் தந்த அலகு ஹாஜாஜி. இவ்விடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் முகமது வலியுல்லா ரதியல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்களுடைய புனித தர்கா ஷரீஃபுக்கு சொந்தமான இந்த இடத்தை ஓர் ஹிந்து சகோதரி பராமரித்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெளிநாடு சென்றதும் இறைநேச செல்வர், என்னை மறந்து நீங்கள் சென்று விட்டீர்களா என்று அவர்களுடைய கனவில் கேட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஓர் கிணற்றை தோண்டுமாறு, அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரின் மூலமாக வருகின்ற மக்களுக்கு உது செய்வதற்கான அமைப்புகளை செய்து கொடுக்குமாறும் சொல்லியிருந்தார்கள். அதனுடைய அமைப்பை தான் நீங்கள் சற்று முன்னால் அந்த கிணற்றை பார்த்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த இறைநேச செல்வருடைய இடத்தில் அல்லாஹினுடைய இறை இல்லமாம் பள்ளிவாசல் அமைக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை காதிரியா டிவி குழுவினர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற நற்செய்தியையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.